determination that I am going to guard my heart. என் இருதயத்தை நான் காத்துக்கொள்வேன் என்ற தீர்மானத்தை இன்றைக்கு எடு. You do that today. இன்றைக்கு நீங்கள் அதை செய்யும் பொழுது there will be a turning point in your life from today. இன்றைய தினத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பு முனை உண்டு. Hallelujah. 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 I already feel it in my heart. என்னுடைய இருதயத்தில் அதை நான் ஏற்கனவே உணர்கிறேன். I already feel it in my spirit. என்னுடைய ஆவியிலே நான் அதை உணர்கிறேன். There is going to be a transformation. ஒரு பெரிய மறுரூபம் காத்திருக்கிறது. Every one of you. உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே. And because of the transformation. அந்த மறுரூபத்தின் நிமித்தமாக. You are going to enjoy. நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீர்கள். There will be a transformation in this church. இந்த சபையிலே ஒரு பெரிய மறுரூபம் வரும். And because of the transformation in the church. இந்த சபையிலே மறுரூபம் இருக்க போகிறது. There will be a transformation in the city. இந்த பட்டணத்திலேயே பெரிய மறுரூபம் இருக்க போகிறது. Because of the transformation in the city. இந்த பட்டணத்திலே மறுரூபம் இருக்க போகிறது. There will be a transformation in our land of India. நம்முடைய தேசத்திலே இந்திய தேசத்திலேயும் ஒரு பெரிய மறுரூபம் இருக்க போகிறது. You are holding the transformation key in your hands. அந்த மறுரூபத்துக்குரிய திறவுகோலை இந்த காலைவெளியிலே நீங்கள் உங்கள் கைகளிலே வைத்திருக்கிறீர்கள். You hold the key for the transformation. அந்த மறுரூபத்தினுடைய தேசத்தின் மறுரூபத்தினுடைய திறவுகோல் உங்கள் கையிலே. You hold the key for the blessing. நீ ஆசீர்வாதத்தினுடைய திறவுகோலை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். You hold the key for the spring of water. ஜீவ ஊற்றினுடைய திறவுகோலை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். You hold the key of the spring of revival. அந்த எழுப்புதலுடைய திறவுகோலை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். You hold the key for the spring of your health. உங்களுடைய ஆரோக்கியத்தின் திறவுகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். You hold the key for the spring of this ministry. இந்த ஊழியத்தினுடைய திறவுகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். Will you say today? இன்றைக்கு அதை உபயோகப்படுத்துங்கள். Will you say today? இன்றைக்கு நீங்கள் சொல்வீர்களா? I will definitely decide to guard my heart. என் இருதயத்தை சகல காவலோடு நான் காத்துக்கொள்வேன் ஆண்டவரே. I have been guarding so many things. நான் எவ்வளவு காரியங்களை காத்துக்கொண்டிருக்கிறேன். But today I make a decision. ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். I am going to guard my heart. என் இருதயத்தை நான் காத்துக்கொள்ளப்போறேன். I am going to be proclaiming the word of God. நான் இந்த தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பேன். I am going to be a living testimony for Jesus. நான் ஜீவனுள்ள சாட்சியாக இயேசுவுக்கு இருக்க போகிறேன். Apostle Paul before his death. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மரணத்துக்கு முன்பாக. This is what he said. அவர் இப்படியாய் சொல்கிறார். But none of these things move me. ஆனால் இவைகளை ஒன்றை குறித்து wherever I go. எங்கே போனாலும் I hear about the persecution that come against me. பட்டணங்கள் தோறும் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு உண்டு என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது. Every day I am being told this is what I have. இதெல்லாம் நடக்க போகிறது என்று ஒவ்வொரு நாளும் எனக்கு சொல்லுகிறார்கள். None of these things move me. ஆனால் அவைகள் ஒன்றை குறித்து நான் do I count my dear life my life dear to myself. என்னுடைய ஜீவனையும் நான் அருமையா எண்ணேன். All the thing that I want to do is this. ஆனால் நான் விரும்புகிற செய்கிற காரியம் I want to finish my race with joy. என் ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோடு I want to run a joyful life. நான் ஒரு சந்தோஷமுள்ள ஓட்டத்தை ஓட வேண்டும். I want to run a joyful victorious Christian life. நான் சந்தோஷமுள்ள வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை ஓட வேண்டும். I want to run with joy. நான் சந்தோஷத்தோடு ஓட வேண்டும். And I want to fulfill the ministry that God has put in my hand. தேவனுடைய கிருபையினாலே அவரை பற்றி பிரசங்கிக்கிற ஊழியத்தை பெற்ற அந்த ஊழியத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். What are you going to do today? இன்னைக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? Will you say? என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். Yes Lord for the decision. ஆண்டவரே இந்த தீர்மானத்துக்கு நான் ஆம் என்று சொல்கிறேன். I want to guard my heart. என் இருதயத்தை நான் காத்துக்கொள்ள விரும்புகிறேன். I want to do whatever you want me to do. நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை நான் செய்ய விரும்புகிறேன். I am willing to destroy anything and everything that you want in my life to be destroyed. அவர் என்னுடைய வாழ்க்கையிலே நீர் அழிக்க வேண்டும் என்று எதையெல்லாம் சொல்கிறீரோ அதை எல்லாவற்றையும் அழிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். I make a decision today. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். I am willing to destroy anything that does not please you. உம்மை பிரியப்படுத்துகிற பிரியப்படுத்தாத எந்த ஒரு காரியத்தையும் நான் அழிக்க தீர்மானிக்கிறேன். And I am also deciding to embrace anything and everything that will please you. அழிக்க நினைக்கிற அதே வேளையிலே உம்மை பிரியப்படுத்துகிற எந்த காரியமானாலும் அதை அப்படியே அரவணைத்துக் கொள்ளவும் நான் தீர்மானிக்கிறேன். And with all of these things. இது எல்லாவற்றிலேயும் today இன்றைக்கு I commit myself to guard my heart. ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளும்படிக்கு என்னை ஒப்புக்கொள்கிறேன். I want to have springs of life coming out of my heart. என் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று வரணும் ஐயா. Wherever I go. நான் எங்கே போனாலும் I should be able to Hallelujah. Quench the thirst of the people who are looking for water. In janathile enga inge ponalum thagama irukkiravargal en edathile vandu varugiradana jeeva oottile parugi avargal thagam theerkapadanum ayya. To that end. Adarkendru. I give my heart to be guarded. Indrikku en irudhayathai paadhukaakkumbadi oppu kodukiren. Ungal anaitthu prachanigalukkagavum eppozhudum jebikka thayaaraga irukkar. Odagar Pradap Singh avargal. அவரோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் ஏ பிரதாப் சிங் திருத்துவ பூரண சுவிசேஷ சபை
5 ராஜதெரு அயனாவரம் சென்னை 23 தொலைபேசி எண் 644-1992 ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் சபையின் ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 7 மணிக்கும் 10 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் வெள்ளிதோறும் காலை 10 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது. இவ்வாறாதனையில் கலந்து கொள்ளுங்கள். தேவ ஆசீர்வாதம் பெற்றுச்